பெருமாள் கரூர் சூபிஞானிகள்னா யாரு, அவங்க தத்துவம் என்ன? அதாவது முஸ்லிம்கள்ல சூபிகள் என்ற பெயர்ல சிலர் இந்தியா போன்ற நாடுகளில் தோன்றினார்கள். சூஃபி ஞானிகள் சொல்லுவாங்க. அப்படின்னா யாரு, அவங்களுடைய தத்துவம் என்னன்னு கேட்கிறாங்க. அதாவது சூஃபிகள்னா யாருன்னு கேட்டா, இஸ்லாத்துக்கு ஒரு தவறான வடிவம் கொடுத்து பல்வேறு மதங்களிலிருந்து ஒவ்வொன்றையும் காப்பி அடித்து, இந்து மதத்தில் கொஞ்சம், கிறிஸ்தவ மதத்தில் கொஞ்சம், இப்படி புத்த மதத்தில் கொஞ்சம், இப்படியான விஷயங்களை காப்பி அடித்து ஒரு கலவையான சித்தாந்தத்தை உலகத்துக்கு சொன்னவங்க தான் சூஃபிகள். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், மனிதன் சமூகத்தில் சமூக பிராணியில மனுஷனுக்கு பேருங்க, அவன் வந்து சோசியல் அனிமல், அவன் வந்து சமூகத்தில் கலந்து வாழக்கூடிய ஒரு பிராணி, அவன் தனித்து வாழவே முடியாது, இதுதான் மனிதன். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, குரான்ல பாத்தீங்கன்னா, நபிகள் நாயகத்து வாழ்க்கையை பாத்தீங்கன்னா, அவங்க ஊரோட தான் இருந்தாங்க, உலகத்தோட தான் இருந்தாங்க, அண்ணன் தம்பியோட தான் இருந்தாங்க, பக்கத்து வீட்டுக்கார ஏத்த வீட்டுக்காரனோட உறவு வச்சிருந்தாங்க, இப்படி எல்லாம் நபிகள் நாயகத்தின் வாழ்க்கையை பார்க்கிறோம். இந்த சூவிசம் என்ன சொல்லும் கேட்டா, நீ உலகத்துல வாழாத, தனிய காட்டுக்கு போயிரு, ஊர் வேணாம் உனக்கு, அண்ணன் வேணாம், தம்பி வேணாம், எல்லாத்தையும் உறவையெல்லாம் தள்ளிவிட்டு நீ போய் என்ன செய்ய, காடோ செடி கொண்டு போய் தவமீரு. ஏன்பா தவம் இருக்கணும், தனியா இருந்தா பொய் சொல்ல மாட்டீங்கள, தனியா இருந்தா திருட மாட்டீங்கள, தனியா இருந்தா பொம்பளை மேல ஆசைப்பட மாட்டீங்கள, தனியா ஒருத்தன் இருந்தாண்ட பொய் சொல்றது கூடாது வேணும்லங்க, தனியாவை பொய் சொல்லுவான் ஒருத்தன், அவ பொய் சொல்றாருந்த கூட ஒரு ஆளாச்சும் வேணும், இந்த மாதிரி கூட சேர்ந்து இருக்கிறனா நீ பொய் சொல்ற, கூட இருக்கிறனால திருடுற, பொம்பளையோட சேர்ந்து வாழ்றதுனால பொம்பளை மேல ஆசைப்படுற, அதெல்லாம் நீ தவிர்க்கிறதா இருந்தா கடவுளுக்காக அப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டு நீ வந்து போயிரு. அதாவது எஸ்கேபிசம், சூபிசம்னா எஸ்கேப் ஆகி போகக்கூடிய ஒரு இசம் தான் சூபிசம். இப்படி ஒரு சித்தாந்தத்தை வந்து உலகத்துக்கு சொன்னாங்க சூபிகள்ங்கிறவங்க. அவங்க உலகத்தில் இருக்க மாட்டாங்க, மக்களோட வாழ மாட்டாங்க, தனியா தவம் இருக்கிறேன்னு சொல்லி காடோ செடியோன்னு இலகலையை சாப்பிடுறேன்னு போயிடுறாங்க. இதை இஸ்லாம் மறுக்குது. இவன் வந்து மனசே வந்து சொல்ல போனால் சிந்திச்சு பார்த்தா, இவன் தான் ஆக மனிதர்களை மகா கெட்டவன். ஏன் தெரியுமா, மனசை வெல்வது என்பது அதுக்குரிய இடத்துல இருந்து வெல்லணும். உங்களோட நான் இருந்து பொய் சொல்ல வாய்ப்பு இருந்து என்னை ஜெயிச்சு பொய் சொல்லாம இருக்கிறன அவன் மனசை ஜெயிக்கிறான். உங்களுக்குள்ள பக்கத்தில் உங்க வாசியை போட்டுப்பிட்டீங்க, கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, பார்த்துட்டு நான் எடுக்காம இருக்கிறேன், இப்ப நான் என்னை ஜெயிக்கிறேன், இது எடுக்க ஏழும் எனக்கு, உங்க வாட்சி நீங்க போட்டுட்டீங்க, உங்களுக்கு தெரியாம எனக்கு பாக்கெட்ல வச்சுக்கிற ஏழும், நான் எடுக்க மாட்டேங்கிறேன். ஏன் மாடி திருடக்கூடாது, தப்பு, ஏன் மனசை நான் இப்ப வெல்றேன். சமூகத்தில் கலந்து வாழ்ந்து ஒருத்தன் பொய் சொல்லாம இருந்தா அவன் தன்னை ஜெயிக்கிறான், திருடாமல் இருந்தால் அவன் தன்னை ஜெயிக்கிறான். இவன் என்ன செய்யறான், ஒரு பொம்பளை கூட நான் சேர்ந்து பக்கத்தில் பார்க்கிறேன், அழகா இருக்கான பொம்பளை பார்த்துட்டு நான் மட்டும் போயிட்டே இருக்கிறேன், ஜெயிக்கிறேன், என்னை ஜெயிக்கிறேனா இல்லையா, ஒரு அழகான பொம்பளையா இருந்தாலும் எனக்கு மனைவி இல்லை, என் மனைவியைத்தான் நான் வந்து நாடுவேன், இன்னொருத்தையும் நான் நாடமாட்டேன் அப்படின்னு இருந்தால் நான் என்னை ஜெயிக்கிறேன். இவர் என்ன பண்றாரு, நான் தனியா போயிருவேன், பார்த்தா பார்த்தா பொம்பளை தொட்டுருவேன், இவன் கெட்டவனா இல்ல நல்லவனா, இவன் பக்குவப்பட்டவனா. பக்குவம் என்பது அதற்குரிய இடத்துல இருந்து, தனியா உட்காந்து நான் பொய்ய சொல்ல மாட்டேன்னா எப்படி போய் சொல்றது, உன்னை ஜெயில முடிஞ்சு அழைச்சு போட்டாங்க, தனிமை சிறையில இவர் 10 ஆண்டு பொய் சொன்னதே இல்லை அப்படி சொல்ல முடியுமா, ஏன் ஜெயில, உனக்கு சான்ஸ் இல்ல, சான்ஸ் இருந்து நீ செய்யாம இருக்கிறியா. இஸ்லாம் வந்து அதைத்தான் பக்குவம் சொல்லுகிறது. ஒண்ணு, ரெண்டாவதுங்க, சமூகத்தில் கலந்து வாழும் பொழுது எவ்வளவு நன்மை செய்யறான். ஒரு நோயாளி இருப்பான், நோயாளியை போய் விசாரிப்போம், இந்த பாக்கியம் உனக்கு கிடைக்குமா, சூபிசம் காட்டுக்கு போயிட்டான ஒரு நோயாளியை விசாரிக்க முடியுமா, ஒரு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவனுக்கு ரத்த தானம் செய்ய முடியுமா, ஒரு பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு நோட் புக் வாங்கி கொடுக்குற அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்குமா, ஒரு யூனிஃபார்ம் வாங்கி கொடுக்க முடியுமா, ஒரு நல்ல நல்லது கெட்டதில் உதவி செய்து ஏதாவது போக முடியுமா, இவனால ஒருத்தரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் ஸலாம் சொல்ல முடியுமா, அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களை போய் உதவி செய்ய முடியுமா, சாக்கடை சுத்தப்படுத்த முடியுமா. ஒண்ணு பொறுப்பற்ற போய் சுயநலவாதிகள், இந்த சூபிசம் சொல்லக்கூடியவர்கள் ஆன்மீகம் பெயர்ல சுயநலவாதிகளாக இருக்கிறார்களே தவிர, எனக்கு என்ன கடமை, என் பிள்ளைய நான் பார்க்கணும், என் பொண்டாட்டியை பார்க்கணும், அண்ணன் தம்பியை பார்க்கணும், என் தெருவை பார்க்கணும், என் சொந்த குலத்தை பார்க்கணும், ஊரை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும், சமுதாயத்தை பார்க்கணும், எல்லாத்துக்கும் என்னால் என்ற நன்மையை நான் செய்யணும். அவன் அப்ப எப்படி வாழணும், உலகத்தில் சேர்ந்து வாழணும், கலந்து வாழணும். இந்த மாதிரி ஒரு இஸ்லாம் இணைய மார்க்கம் நிகழ்ச்சி அவர் நடத்த முடியுமா, அவரால் நீங்க தான் வேணான்னு போயிடுறாரு, மத நல்லிணக்கத்தை அவரால் ஏற்படுத்த முடியுமா,
இவர்களால் சமுதாயத்துக்கு பத்து காசுக்கு நன்மை இல்லை. இது இந்த சூபிசம் வந்து இஸ்லாத்துக்கு எதிரானது. நபிகள் நாயகம் வந்து இதை கண்டிக்கிறாங்க. எப்படி கண்டிக்கிறாங்க? ஒரு ஆளு, நான் வந்து ஒரு பாலைவனத்தில் போய் நல்ல நீர் சுனை இருக்கிறது, அங்கே தங்கி அங்கே நான் இறைவனை வழிபட போறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் கடுமையா கண்டிக்கிறாங்க, இப்பெல்லாம் செய்யக்கூடாது. இன்னொரு ஆள் வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு இந்த பெண்களை பார்த்தா ரொம்ப ஆசை வருது, கல்யாணம் பண்றதுக்கு வசதி இல்ல, நான் வந்து ஆண்மை நீக்க செஞ்சிடவா, ஆண்மையை எடுத்துறது, ஆண்மை நீக்கம் நான் செஞ்சு கொள்ளவான்னு கேட்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு கடும் கோபம் வருது, இப்படி ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வரவில்லை, கல்யாணம் பண்ணு, கல்யாணம் தான் பண்ணனே, முடியலையா, நோன்பு வைத்துக் கொண்டு உன் ஆசையை கட்டுப்படுத்திக் கொள் தற்காலிகமா, பசி வந்துட்டா பத்து மறந்து போயிருமா, பசி இருக்குமா, அந்த மாதிரி வேற மாதிரி என்னமெல்லாம் வராது, வேற மாதிரி உனக்கு என்ன வருதா, நோன்பு இருந்து எதுவும் சாப்பிடாம இரு, உனக்கு அந்த வேற மாதிரி உணர்வுகள் தூண்டப்படாது, அப்படி உன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளணுமே தவிர, இப்படி எல்லாம் காரசரியன்னு போறது, ஆண்மை நீக்கிக்கிறது, பெண்மை நீக்கிக்கிறது, இதெல்லாம் கூடாது. இப்படி சொன்ன ஒரு மார்க்கம் இஸ்லாம். சூபிசம் என்பது முழுக்க முழுக்க இஸ்லாத்தின் போர்வையை போர்த்தி கொண்டு இஸ்லாத்துக்கு எதிரானது. இப்ப குணங்குடி மஸ்தான் பாங்க, அவர் எல்லாம் சூபிசம் சொன்னார். அவர் என்ன சொன்னாரு, கல்யாணம் பண்ண இருக்கிறதுக்கே பொம்பளைகளுக்கு மாப்பிள்ள கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புனா என்ன ஆகுறது? ஏற்கனவே நம்ம என்ன சொல்றோம், பெண்கள் அதிகமா இருக்கிறாங்க, ஆண்கள் கம்மியா இருக்காங்க, இந்த ஆளுக்கு என்ன பண்றாங்க, கல்யாணம் பண்ணாதே, பண்ணக்கூடாது, ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள், கல்யாணம் பண்ணன்றி ஆடும்பா மாடும்பா வீடும்பா தேடும்பா ஆண்டவனை மறக்க வச்சிருவா, பொம்பளை கல்யாணம் பண்ணாதேங்கிறார். இது ஒரு சித்தாந்தமா? இது நாட்டுக்கு நன்மையா? பொம்பளை குளிர்ந்து பதிக்கிறது, அப்புறம் இருக்கிற பொம்பளைக்கு வாழ்க்கை கிடைக்கலன்னு கவலைப்பட்டு இருக்கிறோம், இவங்க ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க, நாங்க வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்க போறோம், ஒரு பக்கத்துல ஆண்களை நீங்க குறைச்சாங்கன்னு நாட்டுக்கு நல்லதா? அதனால சூபிசம் என்பது வந்து தன்னை மாத்திரம் கருத்தில் கொண்டு கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறோம் சொல்லி உலகத்தில் செய்யற கடமையை புறக்கணிப்பதற்காக இவர்கள் போர்த்திக்கொண்ட போர்வை, இவர்கள் கோழைகள், இவர்கள் சமூகத்துடைய நச்சு கிருமிகள், இவங்களால சமுதாயத்துக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது, கேடுதான். அதனால சூபிசம் வந்து இஸ்லாத்துக்கு உடன்பாடான கொள்கை இல்லை. இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு நீங்க நிறைய நோட்டீஸ்ல இது மாதிரி எல்லாம் பண்ணினீங்க. ஒரு சிலர் கேட்டாங்க, ஏன் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், உலக சமாதான சங்கம் இது மாதிரி ஏதாவது வச்சிருக்கலாம்ல, இப்பனா இந்துக்கள் இது ஏன் இனிய மார்க்கம் இல்லையா அப்படின்னு கூட சிலர் கேட்டாங்க. ஆனா நான் கேக்குற கொஸ்டின் என்னன்னா, இப்ப உங்களோட இது கோரிக்கு வந்து வந்து மந்திரிக்கிறோம், பச்சை குழந்தையா இருந்தாலும் சரி அங்க வந்து நாங்க மந்திரிக்கிறோம், ஏன்னா அது சரியா போயிடும், வாமிட் எடுக்குது, ஃபீவர் வருது, இது மாதிரி இருந்தா சரியா போயிடும் அப்படின்ட்டு வந்து நாங்க அங்க மந்திரிக்க வரோம். அதே வந்து உங்க குழந்தைங்களும் இருக்கிறாங்க, விபூதி இது மாதிரி எல்லாம் பூசணும்னு நினைக்கிறோம், எல்லாருமே நாங்க பூசி விடுறோம் குழந்தைங்களுக்கு, ஆனா உங்க குழந்தைங்களும் இப்படி நிக்கிறப்ப நாங்க பூசணும்னு நினைக்கிறோம், அது வந்து நாங்க பூசுறது தப்பா இல்ல பாவமா, இது வந்து எங்களை ஏதோ பாதிக்குமா அப்படி ஒண்ணும் கிடையாதுங்களா, ஆனா நாங்க மந்திரிக்க அங்க வரோம்ல அதுல ஏதோ ஒரு பவர் இருக்குங்களா, நாங்க அப்படி வந்து மந்திரிக்கிறதுல ஏதோ கிடைக்குதுங்களா? அதாவது அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பத்தி ஒண்ணு சொன்னாங்க, அதையும் இஸ்லாம் இனிய மார்க்கன்னு வச்சிருக்கிறீங்க, அப்ப என் மத்த மார்க்கெல்லாம் இனிய மார்க்கம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. பொதுவா வந்து பெயர்களுக்கு வந்து முரண்பாடான அர்த்தம் எப்பவுமே கற்பிக்க கூடாது. ஒரு ஆளை என்ன செய்வோம், ராஜாத்தின்னு பேர் வச்சிருப்போம், நீங்கெல்லாம் ராஜாத்தி நாங்கள்லாம் என்னன்னு கேட்கக்கூடாது. ராஜாத்தினா ராணின்னு அர்த்தம் வழங்குதா, ராஜாத்தின் ராஜாத்தி அவர் விட்டு வேண்டியதான் வழங்குதா. அதனால இனிய மார்க்கம்னு ஏன் சொல்றோம்னு கேட்டா அது ஒரு காரணம் இருக்குது. சில செயல்களால், எங்க சமுதாயத்தை சேர்ந்த சில செயல்களால் ஒரு கொடூரமான மார்க்கம்ங்கிற மாதிரி ஒரு கருத்து மக்கள்கிட்ட வந்து கொண்டிருக்கிறது. அப்ப கொடூரத்தை மாத்துறதுக்கு எதிரான வார்த்தை என்ன, இனிப்பு தான். கொடூரம் என்று கொண்டு வைக்கிறாங்க, கொள்றாங்க போறாங்க என்று வரும்பொழுது அப்ப மார்க்கம் ரொம்ப இனிமையான மார்க்கம், இவன் காட்டுமராடு அப்படி இருக்கான். அதை சொல்வதற்காக வேண்டி இந்த காலகட்டத்துக்கு பொருத்தம் வந்து இனிமை தான், வேற எதை சொல்வதை விடவும் இஸ்லாம் வந்து ஒரு இனிமையை தான் சொல்லுகிறதே தவிர கரடு முரடான ஒரு மார்க்கம் இல்லைங்கிறதுக்காக சொல்றோம். இஸ்லாம் இனிய மார்க்கம் சொன்னதுனால மற்றதெல்லாம் இல்லைங்கிற கருத்து கிடையாது. அதே மாதிரி இந்து சகோதரர்கள் என்ன பண்ணலாம், இந்து மதம் ஒரு இனிய மார்க்கம் அப்படின்னு போட்டு எங்களை எல்லாம் கூப்பிட்டு நீங்க ஒரு நல்லிணக்கத்துக்கு நீங்க எல்லாம் கேள்வி கேளுங்க. அது மாதிரி கிறிஸ்தவர்கள் அது மாதிரி கிறிஸ்தவம் ஒரு இனிய மார்க்கம்னு போட்டு இப்படி ஒவ்வொருத்தரும் செய்யலாம். இது எங்களுக்கு ட்ரேட் மார்க்கா இருக்குன்னு அவசியம் கிடையாது, எங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தான் தெரியும், அதனால அதை நாங்க சொல்றோம். நீங்க அதே மாதிரி நீங்க நடத்தினீர்களே, ஆனால் நாங்க வந்துகிட்டு நீங்க இனிய மார்க்கம் போட்டீங்கன்னு கேட்க மாட்டோம். சரி, அவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனால் இந்த மந்திரிக்கிறமே அது மாதிரி நாங்கள் மந்திரிக்கிறத நீங்க ஒத்துக்கிருவீங்களா, விபூதிக்கு இதெல்லாம் போட்டு பூசி குழந்தைகளுக்கு அது மாதிரி செய்யறோம், அதை நீங்க இஸ்லாம் ஏத்துக்கிறதான்னு கேட்கிறாங்க.
இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நோய் வந்தால் மருத்துவம் செய்யுங்கள் என்பது நபிகள் நாயகத்தின் கட்டளை. நபிகள் நாயகம் என்ன பண்றாங்க என்று கேட்டா, உங்களுக்கு நோய் வறுமையானால் நீங்கள் மருத்துவம் செய்யுங்கள், ஏனென்றால் ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து இருக்கிறது. இஸ்லாத்துல நம்பிக்கை என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே மருந்து இருக்கு, வேணா கண்டுபிடிக்காம வேண்டா இருப்பான். உலகத்துல வந்து நோயை படிக்கிறதுக்கு முன்னாடியே அதற்கான மருந்தை இறைவன் படைத்திருக்கிறார். இப்ப ஒரு காலத்துல வாதத்துக்கு மருந்து இல்லைன்னு சொன்னாங்க, பழமொழியோட சொன்னாங்க, வாதத்துக்கு மருந்து இருந்தாலும் புடிவாதத்துக்கு மருந்து இருக்காண்டு. அப்ப வாதத்துக்கு மருந்து இல்லைன்னாங்களா, இப்ப அப்படி சொல்ல முடியுமா? அதுக்கு மருந்து இருக்கிறது, போலியோவுக்கு மருந்து இருக்கிறது. ஒரு காலத்து அம்மை நோய்க்கு மருந்து இல்லைன்றாங்க, அதோட அவுட்டுண்டாங்க. பிறகு என்ன பண்ணிட்டாங்க, அம்மை நோய் இருப்பதாக யாராவது சொன்னால் 100,000 ரூபாய் பரிசு தருவோம் ஆஸ்பத்திரியில எழுதி போட்டாங்க. ஏன் அப்படி எழுதி போட்டாங்க? அம்மை நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சதுனால தைரியமா என்ன செஞ்சாங்க, எழுதி போட்டாங்க. ஒரு காலத்தில் அம்மை வந்து அவுட்டு, காலரா வந்து அவுட்டு, ஊரே அழிஞ்சு போயிரு. அது மாதிரி இப்ப சிக்கன் குனியான்னு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு மருந்து இல்லைன்னாங்க, அப்புறம் கண்டுபிடிச்சு விட்டாங்க. அரசாங்க ஆஸ்பத்திரி கூட குணமாகி போயிருது. அப்ப அந்த மாதிரி ஒரு நோய் வந்தால் எய்ட்ஸுக்கு மருந்து இல்லை இல்லைங்கிறாங்க. இல்லைக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கல, இருக்கு, தேர்ப்பாதான் கிடைக்கும், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமிய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, ஒரு நோய் வருது என்றால் முதல்ல இறைவன் மருந்தை தயார் பண்ணிட்டு தான் உலகத்தில் வச்சிருந்தா நோயை தர்றாரு. இருக்கு, தேடி பாரு, கஷ்டப்பட்டு அந்த நோய்க்கு என்ன மருந்துன்னு பாரு. அதே மாதிரிதான் நாங்கள் நம்புகிறோம், நோய் வந்தால் ஃபர்ஸ்ட் நீங்கள் மருத்துவம் பார்க்க வேண்டும். மருத்துவத்தை விட்டு விட்டு நீங்கள் ஆன்மீகங்கிற பெயர்ல போறது இஸ்லாம் ஒத்துக்கிறத செய்யாது. மருத்துவம் பார்க்கறது முஸ்லீம் கடமை. அது போக மருத்துவம் தாண்டி ஒரு ஆன்மீக நம்பிக்கை, பிரார்த்தனை, கடவுள் சக்தி என்று ஒன்று இருக்கிறது. இதை நபிகள் நாயகம் நம்ப சொல்றாங்க. எப்படி நம்ப சொல்றாங்க, ஒரு நோயாளி இருப்பாரேயானால் அவரை போய் பார்ப்பாங்க. பார்த்துட்டு நோயாளிக்கு முன்னால இருந்து ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, இறைவா இவரது நோயை நீ நீக்கிவிடு, முழுமையாக நீக்கிவிடு, அறவே மிச்சமில்லாத வகையில் நீக்கிவிடு, உன்னை தவிர நோயை நீக்கிறவன் யாருமே கிடையாது, நீ தான் நோயை நீக்கணும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையும் செய்வார்கள், பிளஸ் மருத்துவம் செய்யுங்கன்னு சொல்லுவாங்க. இஸ்லாமிய ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. ஜிகாத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, விளக்கம் அளிக்க வேண்டுகிறேன். அதாவது ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத இயக்கங்கள் பயன்படுத்திக் கொண்டு தங்கள் நடவடிக்கைகளை ஜிகாத் என்ற பெயரால் நியாயப்படுத்துகின்றன. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கிறாங்க. நம்முடைய இஸ்லாம் பற்றிய அறிமுக ஐயா அவர்கள் கொஞ்சம் தாமதமாக வந்திருப்பார்கள் நினைக்கிறேன். ஜிகாத் என்ற வார்த்தையை சில தீவிரவாத அமைப்புகள் பயன்படுத்துகின்றன. ஜிகாத் பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது, விளக்கம் அளிக்க என்ன விஷயங்கள். ஜிகாத் என்ற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் பாடுபடுதல், உழைத்தல். ஜிகாத் ஒரு அரபி சொல்லுங்க, அதுக்கு டிக்சனரியில உள்ள நேரடியான அர்த்தம் என்னன்னு கேட்டா, பாடுபடுவது, உழைப்பது என்று நேரடி அர்த்தம். இஸ்லாமிய வழக்கில் நன்மைக்காக உழைப்பது, நேர்மைக்காக பாடுபடுவது, இது ஜிகாத். இஸ்லாத்துல ஜிகாத் என்றால் என்னன்னு கேட்டா, இப்ப நான் வந்து உங்க உட்கார்ந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக வேண்டி நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், நான் ஜிகாத் செய்கிறேன். ஜிகாத் செய்கிறேன்னா என்ன அர்த்தம், நல்ல விஷயத்துக்கு நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன், நல்ல விஷயத்துக்கு பாடுபடுகிறேன். குர்ஆன்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நல்ல விஷயத்திற்காக பாடுபடுவது என்பதைத்தான் ஜிஹாத் என்ற வார்த்தையிலே சொல்லப்படுகிறது. அதுல நல்ல விஷயத்திற்காக போர் செய்வதும் அடங்கும். ஜிஹாத் விரிந்த அர்த்தத்தில் ஒரு ஏழை பொண்ணுக்கு உதவி செய்யறீங்க, அது ஜிஹாத். ஒரு அநியாயக்காரன் தட்டி கேட்கறீங்க, அது ஜிஹாத். இந்த அளவுக்கு சொல்றாங்க நபிகள் நாயகம். எப்படி சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு போய்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய சொத்தை ஒருத்தன் பறிக்க வர்றான், அதை அவன் பறி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக அதை காப்பாத்துறதுக்கு ஃபைட் பண்றீங்க, அதுல நீங்க கொல்லப்பட்டீங்க, நீங்க ஜிஹாத் பண்ணி கொல்லப்பட்டதா வருது. அதாவது தன்னுடைய சொத்தை காப்பாத்துகிற போரில் ஒருத்தன் கொல்லப்பட்டால் அவனும் ஜிஹாதில உயிர் நீத்தவன் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப ஜிஹாத் என்பதுங்க நேர்மை நியாயத்திற்காக வேண்டி பாடுபடுவது, குரல் கொடுப்பது. அறுவாலை தூக்குறது ஜிஹாத் இல்ல, அறுவாலை தூக்குறதும் ஜிஹாத் ஆகும். எப்ப ஆகும், ஒரு அநியாயத்துக்கு எதிராக, ஒரு அக்கிரமக்காரனுக்கு எதிராக, ஒரு அரசாங்கத்தில் ஒருத்தங்க தூக்கு தண்டனை கொடுக்கறாங்க, அவன் செஞ்சு தப்புக்காக வேண்டி, அது கூட ஆயுதத்தை கொண்டுதான் கொடுக்கறாங்க, அவன் தப்பு செஞ்சவனை தண்டிக்கிறது கொடுக்கும் பொழுது அது கூட ஜிஹாத் ஆயிடுது. ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது யுத்தம் நடத்துகிறது, எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இருக்கிறதோ அவர்கள் செய்வது ஜிஹாதாக இருக்கும், எந்த நாட்டின் பக்கம் நியாயம் இல்லையோ அவர்கள் செய்வது அக்கிரமமாக இருக்கும்.
இஸ்லாத்துல ஜிஹாதுக்கு என்ன அர்த்தம் என்றால் நியாயத்திற்காக நேர்மைக்காக சமூகத்துக்கு நன்மை செய்வதற்காக உழைத்தல். பொருளாதாரத்தில் உழைப்பது, உடலால் உழைப்பது, நேரத்தை ஒதுக்கி உழைப்பது, அக்கிரமத்தை தட்டி கேட்கிறது, எல்லாமே ஜிஹாதில் அடங்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இப்படி எல்லா பணிகளுமே ஜிஹாத் என்ற பெயரால் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் என்று ஒரு இது நம்ம ஐயாவில் கொடுப்போம், அதுல பொருள் அட்டவணை இருக்கும், அதுல வந்து போர் போர் தர்மங்கள்ன்ற ஒரு தலைப்பு அதுல இருக்கும். அதுல அந்த வசனங்கள்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்க என்று சொன்னா ஜிஹாதுனா என்ன, அது என்ன அர்த்தத்தில் பயன்படுத்து என்பதெல்லாம் விரிவா நீங்க வழங்கிக் கொள்ளலாம். இந்த வன்முறையை இஸ்லாம் தடுக்குது என்பதை ஆரம்பத்தில் என்னுடைய முன்முறையில முக்கால் மணி நேரம் விளக்கமா சொல்லிட்டதுனால இந்த சபையில சொன்னதுனால ரிப்பீட் பண்ணாம உங்களுடைய இது விட்டுறேன். என்னுடைய பெயர் ராஜேந்திரன், அமைப்பாளர் திருக்குறள் அறிவிப்பேரவை, ராயனூர் தாந்தோணி நகராட்சி. முஸ்லிம்கள் ஓதுவது அதர்வண வேதம் என்றும் ஆரியர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார், அது உண்மையா? ஐயா என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, இந்து கோயில்கள்ல சைவ கோயில்கள்ல தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் போராடி வருகிறோம். அப்படி போராடும் பொழுது அங்க இந்து மக்கத்தர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னு கேட்டா, நீங்க வந்து கோயில்ல தமிழ்னு சொல்றீங்களா, பள்ளிவாசல்ல போய் சர்ச்சில் போய் அதை உங்களுக்கு சொல்ல முடியுமா, அவங்க தமிழ்ல வழிபாடு நடத்துவாங்களான்னு ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்கிறாங்க. அப்ப இஸ்லாம் வந்து தாய்மொழியில் தமிழ்ல வழிபாடு நடத்துவதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறது அவங்களுடைய அழகான கேள்விங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரைங்க வழிபாடை இரண்டு வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஒன்னு வந்து தனித்தனி மனிதன் செய்கிற வழிபாடு, இன்னொன்னு வந்து கூட்டாக சேர்ந்து செய்கிற வழிபாடு. கூட்டு வழிபாடுன்னு ஒன்று இருக்கிறது, தனித்து செய்கிற வழிபாடுன்னு ஒன்று இருக்கிறது. இந்த வழிபாடுகள்ல கூட்டாக செய்கிற வழிபாடுகள்ல ஒரு ஒருங்கிணைப்பு இருக்க வேண்டும், ஒரு யூனிஃபார்ம் ஒன்று இருக்க வேண்டும். இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், பள்ளிவாசல்ல தொழுகை நேரம் வந்த உடனே ஒரு பாங்கு என்று சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன ஒரு சொற்றடரை சில வாசகங்களை அதை சொல்லுவாங்க. இதை வந்து அரபியில் தான் சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர்ங்கிறது தமிழ் சொல்லி இல்லை. இந்த அரபியில சொல்வதற்கு காரணம் அரபு மொழி சிறந்தது என்பதற்காகவோ தமிழ் மொழி வந்து சிறந்தது இல்லை என்பதற்காகவோ சொல்லப்பட்டுச்சானா கிடையாது. இது எதுக்கு சொல்லப்படுதுன்னு கேட்டா, இது இஸ்லாம் வந்து ஒரு உலகளாவிய மார்க்கம். இப்ப நாம வந்து இப்ப அமெரிக்காவுக்கு போறோம், அமெரிக்காவிலே ஒரு பள்ளிவாசல் இருக்கும், அந்த பள்ளியிலிருந்து அமெரிக்காவுடைய மொழியில இந்த வார்த்தையை சொல்வார்களே ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து போற எனக்கு வந்து அது ஒரு பள்ளிவாசல் என்று தெரியாது, நம்ம சம்பந்தப்பட்ட ஒரு மேட்டர்னு தெரியாது. நான் சைனாவுக்கு போகிறேன், சைனாவுடைய பள்ளிவாசல்ல வந்து அவங்க சைன மொழியில என்ன சொல்றாங்க என்று சொன்னா, ஏதோ ஒரு மந்திரம் சொல்றாங்க, என்னமோ அறிவிக்கிறாங்க, ஏதோ ஒரு சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க என்று நான் எடுத்துக்கொள்வேனே தவிர, அது ஒரு பள்ளிவாசல் தொழுகைக்கு கூப்பிடுறாங்க, நம்ம போனா இங்க தொழுவலாம் அப்படின்னு எனக்கு தெரியாது. அப்ப சர்வதேச அளவில் உள்ள ஒரு மார்க்கமா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மொழியில் இருந்தால் அது ஒரு ஒருங்கிணைப்பு வரும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோமையானால், இப்ப நம்ம நாட்டில் வந்து தேசிய கீதம் இருக்கிறது, இந்த தேசிய கீதம் வந்து தமிழ் மொழியிலேயே இருக்குது இல்லை, ஜனகன மனங்கிறது வந்து தமிழ் கிடையாதுங்க, அது வந்து வங்காள மொழியில் தான் இருக்கிறது. வங்காள மொழி சிறந்த மொழி என்பதற்காக வங்காளத்தில் இருக்குது இல்லை, கண்டிப்பா தமிழை விட வங்காள மொழி வந்து இலக்கியத்திலேயோ அதனுடைய வரலாற்று தன்மையிலேயே சிறந்தது கிடையாது. பல வகையில் நம்ம மொழியை விட அது வந்து பின்னாடி வந்த ஒரு மொழி, நம்ம தமிழ் மொழி அளவுக்கு ஒரு இலக்கிய வளம் கூட அதுல கிடையாதுங்க. ஆனாலும் வங்காள மொழியில் உள்ள ஒரு தேசிய கீதத்தை தான் நம்ம எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எதனால ஏற்றுக்கொண்டோம் தெரியுமா, அதை இயற்றின கவிஞன், அவனுக்கு இருந்த அந்த தாகூருடைய ஒரு நற்பெயர், அதையெல்லாம் வைத்துக்கொண்டு அதை வந்து நம்ம தேசிய கவிதையில் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப தேசிய கவிதை பாடுவார் தேசிய கவின்னு சொன்ன தமிழ்ல மொழிபெயர்த்தோம்னு சொன்னா, ஒரு சபையில எல்லாரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபை, வங்காளி மலையாளி கன்னடத்துக்காரன் எல்லாரும் கலந்திருக்கும் போது தேசிய கீதம் பாடுன ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துனான்னு சொன்னா அது ஒரு கூச்சலா இருக்குமா, ஒரு யூனிஃபார்மா இருக்குமா? ஒரு யூனிஃபார்முக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், ஏதாவது ஒண்ணுலதான் இருக்க முடியும். இதுல வந்து தமிழ்ல வச்சா அவன் ஏண்டா வச்சான்னு கேட்பான், மலையாளத்துல வச்சா இவன் கேட்பான், எதுல வச்சாலும் எவனாவது கேட்பான். அப்ப இதுல மொழியை பின்னாடி வைத்து விட்டு ஒருமைப்பாட்டை முன்னாடி வச்சிருவோம். இதுல மொழியை முன்னுக்கு வச்சோம்னு சொன்னா நான் பிரிஞ்சிருவோம். இப்ப
அப்ப 24 மொழி இருந்த 24 தேசிய கீதம் ஆயிரும். 24 குழுக்களாக நம்ம பிரிய வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போயிடும். அப்ப தேசிய கீதத்தை வந்து நம்ம ஒரு ஒரு மொழியில ஏற்றுக்கொண்டிருக்கிறது காரணம் வந்து தமிழை எதிர்க்கிறதுக்காக இல்லை. தேசிய கீத ஜனகண மனன்னு பாடுறவங்க தமிழ் எதிரியா கிடையாது. அப்ப நம்ம எதுக்கு அதை செய்யணும்? ஒரு யூனிஃபார்முக்கு தேவை இருக்கிறது. ஒரு ராணுவத்தில் போறீங்க, எல்லா நாட்டுக்காரர் எல்லா மொழி பேசுற ராணுவத்தில் இருப்பான், அவன் லெப்ட் ரைட் தான் சொல்லி தருவான், வலது இடதுன்னா மத்த பாஷக்காரனுக்கு புரியாது. மாற்று பண்ணும் பொழுது லெப்ட் ரைட்டுமா, லெப்ட்னா லெப்ட் கால வைப்பான், ரைட்னா ரைட்டு கால வைப்பான். அது இப்படி சொல்லி தந்தா எப்படி இருக்கு? நான் தமிழ் எனக்கு வலது இடதுன்னு சொல்லு அப்படி நிவங்க வைங்க. அப்புறம் மலையாளி அவன் பாஷையில சொல்ல சொல்லுவான், கன்னடத்துக்கார அவன் பாஷையில சொல்ல சொல்லுவான். கடைசியில் இருக்கிற ஒரு ஆள் ஒரு கேப்டன் வந்து எத்தனையா சொல்லி கொடுப்பாரு? ஆளுக்கு தனித்தனியா சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்ப ஒரு யூனிஃபார்மாக பலரும் கலந்திருக்கக்கூடிய ஒரு சபைகள் வரும் பொழுது ஏதாச்சும் ஒரு மொழியில இருக்கும். இப்ப அரபியில் இருக்கிற காரணம் அரபி சிறந்ததுக்கு இல்ல, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும். தெரிஞ்ச பாஷையில் அவர் ஒன்று சொல்லிவிட்டார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்திருக்க தமிழ்ல சொல்லி தந்திருப்பார். மொழி சிறப்புக்காக இல்ல, இத நபிகள் நாயகமே சொல்லிட்டு போயிட்டாங்க. அரபு மொழி பேசுறவன் மற்ற மொழி பேசுபவனை விட எந்த வகையிலும் சிறந்தவன் இல்லை. மொழி என்பது செய்திகளை தெரிவிக்கிற சாதனமே தவிர சிறப்பு கற்பிப்பதற்கு இல்லை என்று, சொந்த மொழியையும் சிறந்தது இல்லை என்று சொன்னவர் நபிகள் நாயகம். எல்லா மொழியும் சமம்தான். நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்சது ஒரு அரபு மொழி. அதுல என்ன பண்ணிட்டாரு? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னா இப்ப நான் சைனாவுக்கு போறேன், இந்த அல்லாஹ் அக்பர் என்ன கேட்கும், நான் பாட்டு பள்ளிவாசல் உள்ள போயிருவேன். அது ஒரு யூனிஃபார்ம். இங்க ஒரு பள்ளிவாசம் இருக்குது, ஹையால் அசலான தொழுகைக்கு வாருங்கள் அர்த்தம். இதுக்கு அர்த்தம் விளங்குதோ விளங்கலையோ, ஒட்டு மொத்தமா ஒன்னு விளங்கு பள்ளிவாசல்ல தொழுகை நடக்க போகுது. இதுக்கு மீனிங் விளங்காத நிறைய இப்ப வாங்க சொல்றவங்க யாருக்கு அர்த்தம் விளங்காது? தமிழ்நாட்டு முஸ்லீம்கள்லயே 95% முஸ்லீம்களுக்கு இந்த பாங்குக்கு அர்த்தம் தெரியாது. பள்ளிவாசல சொல்றாங்க அர்த்தம் தெரியாது, ஆனா கருத்து தெரியும். என்ன தெரியும்? ஒரு தொழுகைக்கு தயமாகி விட்டது, கூப்பிடுறாங்க ஓரல. அல்லாஹுக்கு அர்த்தம் தெரியாது, ஹையாலசலாக்கு அர்த்தம் தெரியாது. ஒட்டுமொத்த அழைப்பு கூடிய அர்த்தம் என்ன? இங்க ஒரு பள்ளி இருக்கிறது, தொழுகைக்கு நேரமாகி விட்டது, இப்ப கூப்பிடுறாங்க. இது இதுல வந்து தமிழ்ல செஞ்சால் அது தமிழ்நாட்டில் மாத்திரம் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருந்தால் ஓகே. சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தமாக இருக்கும் பொழுது அது எப்படி வந்து ஒரு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மொழியில மாத்திட்டு போனா குழப்பம் தானே ஏற்படும். அதனால அரபியில் நாங்கள் வைத்திருக்கிறோம் ஒன்னு. அதே மாதிரி கூட்டாக தொழுகிறோம், கூட்டாக தொழுகும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பெரியவன் அப்படின்னு சொன்னால் நிக்க வேண்டும். குனியறதுக்கு ஒரு அல்லாஹ் அக்பர் பாரு, அப்ப குனிய வேண்டும். எந்திரிக்கிறதுக்கு ஒண்ணு, தலையை கொண்டு நெத்தில நிலத்துல வைக்கிறதுக்கு ஒண்ணு, அல்லாஹ் அக்பர் நிலத்துல கொண்டு வைப்பாங்க. இது வந்து அந்த இதை சொன்னா குனி, இதை சொன்னா நிமிரு, அல்லாஹ் அக்பர் மறுபடி போன்னு சொல்லி எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. இதுல வந்து நான் ஒரு அமெரிக்காவுக்கு போறேன்னு வைங்க, அல்லாஹ் அக்பர் நம்ம குனிச்சிருவேன், அல்லாஹ் அக்பர் எந்திரிச்சிருவேன், அவர் பாஷையில என்னமோ சொன்னான்னு வைங்க, இது என்ன நான் செய்யறேன்னு தெரியாது. அப்ப அந்த குழப்பங்கள் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி கூட்டு தொழுகைகள் இருக்கு பாருங்க. அந்த வணக்க வழிபாடுகள்ல எல்லாம் அந்த எப்படி நபிகள் நாயகம் சொல்லி தந்தாங்களோ அப்படிதான் நாங்க செய்யணும். அது போக என்னுடைய தேவைக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யறேன், எனக்கு வைத்த வழி, எனக்கு குழந்தை வேணும், நான் கஷ்டப்படுறேன், என் கடன் தீரணும், இது மாதிரி ஒரு மேட்டருக்காக வேண்டி கடவுள்கிட்ட நான் ஒரு பிரார்த்தனை பண்றேன். அதுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? உங்க உள்ளத்திலிருந்து கேளுங்கள். உள்ளத்திலிருந்து எப்ப கேட்க முடியும்? அவன் பாஷையில தான் உள்ளத்துல கேட்க முடியும். வேற ஒரு பாஷையை மனப்பாடம் பண்ணி கேட்டால் அது உள்ளத்திலிருந்து வராது. எனக்கு வைத்த வழிக்குதா கடவுளே, உன்னை தவிர யார் இருக்குதா? நீ தான் எல்லா சக்தியும் உள்ளவன், என் வைத்த வழியை நீ தான் போக்க முடியும், இந்த மருத்துவர்களால் முடியாத கூட நீ போக்கி விடுவாய் அப்படின்னு இறைவனை நமக்கு தெரிஞ்ச பாஷையில புகழ்ந்து தெரிஞ்ச பாஷையில பள்ளிவாசல்ல இருந்து பிரார்த்தனை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமா செய்யலாம். அவன் தனியா செய்யறான் ஒருத்தன், அவன் தேவைகளை கடவுள்கிட்ட கேட்கறான். எந்த பாஷையில வேண்டுமானாலும் கடவுள்கிட்ட கோரிக்கை வைக்கலாம், கடவுளை முறையிடலாம், கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யலாம். இதுல வந்து லாங்குவேஜுக்கு பிரச்சனையே கிடையாது. ஊமை ஊமையா இருந்தா கூட அவன் மனசுனால கேட்டுக்கிடுவான், ஊமைக்கு என்ன பாசை? அப்ப இது இதுல எதுல இஸ்லாம் வந்து இந்த மொழி விஷயத்துல வருதுன்னு கேட்டா, ஒரு யூனிஃபார்ம் சர்வதேச அளவில் சில காரியங்களை செய்யும் பொழுது ஏதாவது ஒரு மொழியில் தான் இருக்கும். எல்லா மொழிக்காரன அந்த மொழி பிரச்சனை ஆக்குவார்களே, ஆனால் அந்த அந்த யூனிஃபார்ம் அடிபட்டு போயிடும். எது முந்த அவர் அரபியில வந்துட்டாரு, முகமது நபிக்கு அரபி தான் தெரியும், அதனால அரபி சிறந்த மொழி எல்லாம் கிடையாது, முகமது நபிக்கு தெரிஞ்ச மொழி, அதனால ஒரு யூனிஃபார்முக்கு நாங்க வச்சுக்கிட்டோம்.
எப்படி தேசிகத்துக்கு தாகூருடைய கவிதையை வச்சுக்கிட்டோமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் நினைத்தோமையானால் ஒரு யூனிஃபார்ம் அமையும். அப்படிதான் இஸ்லாம் சொல்லதே தவிர கடவுளுக்கு வந்து தமிழ் தெரியாது என்று சொல்லல, தமிழ்ல பேசக்கூடாதுன்னு சொல்லல. தமிழ்லதான் நாங்கள்லாம் தொழுகை முடித்து விட்டு தமிழ்லதான் பிரார்த்தனை செய்யறோம், தமிழ்லதான் அழுதுறது கேட்கிறோம், தமிழ்லதான் கையேந்திரோம். அதுல எல்லாம் பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்ட தமிழ்லதான் வெள்ளிக்கிழமை உரை நிகழ்த்துகிறோம், தமிழ்லதான் போதனை செய்கிறோம். அதுல எல்லாம் எந்த ஒரு போதனை வந்து மக்களுக்கு வழங்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து தாய்மொழியில சொல்லிக் கொள்ளலாம். யூனிஃபார்ம் முக்கியம் என்கிற இடத்துல வந்து யூனிஃபார்முக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். சர்வதேச ஒருமைப்பாடு அதனால் ஏற்படும், அதனால ஒரு பெரிய நன்மை இருக்கு. இதெல்லாம் தாண்டின ஒரு நன்மை, உலகம் எல்லாம் நம்ம சகோதரர்கள் அப்படிங்கறது ஒன்னு ஏற்படும். ஓதுவது அதர்வண வேதம் என்றும் ஆரியர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் ஒரு நண்பர் கூறினார், அது உண்மையா? இரண்டாவது 786 ஒரு என்ன? அதாவது முஸ்லிம்கள் ஓதுவது அதர்வண வேதமா என்றும் பிராமணர்கள் ஓதுவது யஜூர் வேதம் என்றும் யாராவது சொல்லியிருக்கிறாங்க, அது தப்பு. இந்து மதத்தில் 4 வேதங்கள் இருக்கிறது, சாம வேதம், அதர்வண வேதம், யஜூர் வேதம், ரிக்வேதமா, ரிக்வேதம் என்று 4 வேதங்கள் இந்துக்களுக்கு இருக்கிறது. 4 இந்து மதத்துடைய வேதங்கள் தானே தவிர அதர்வண வேதம் என்பதும் குரானுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. குரான் என்பதுதான் முஸ்லிம்களுடைய வேதம். இது அதர்வண வேதம் என்பது சமஸ்கிருதத்தில் உள்ளது, வடமொழியில் உள்ளது. குரான் என்பது அரபு மொழியில் உள்ளது. ரெண்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அடுத்து 786 அது ரிலேட்டிவான கல்வியை வச்சுக்கிறோம். இந்த 786 முஸ்லீம்கள் போடுவாங்க, கல்யாண பத்திரிகையில் போடுவாங்க, போஸ்டர்ல போடுவாங்க, நோட்டீஸ்ல போடுவாங்க, வீடுகளில் கூட அப்படி 786 நம்பரை எழுதி வச்சுக்கிடுவாங்க. இது என்ன, இது என்ன மந்திரம்ங்கிறது நிறைய சகோதரர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிறது. இந்த 786 என்பதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. ஃபஸ்ட்டு விளங்கிக் கொள்ள வேண்டும். அரபு நாடுகளெல்லாம் இந்த 786 நீங்க பார்க்க முடியாது. உலகத்தில் பல நாடுகளில் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்டெல்லாம் இது கிடையாதுங்க. இந்த 786 எப்படி வருதுன்னு கேட்டால், இப்ப நியூமராலஜின்னு ஒன்னு ஆங்கிலத்தில் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல என்ன பண்றான்னு கேட்டா எழுத்துக்களுக்கு ஒரு எண்கள் மதிப்பு கொடுப்பான். ஏண்டா 1, பீண்டா 2 இப்படின்னு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு அதை கூட்டி இந்த ஜாதகம் எல்லாம் பார்த்துருக்காங்க. எழுத்துக்களுக்கு எழுத்து எழுத்துக்கு யூஸ் பண்ணணும், என்ன எண்ணுக்கு யூஸ் பண்ணணும், இவங்க எழுத்துக்கே என்ன கொடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டா அதன்படி பேரை எல்லாம் கூட்டி பார்ப்பாங்க. சரியா வராது, உன் பேருக்கு பின்னாடி இன்னொரு ஏஐ சேர்த்துக்க, ஒரு ஏ போட்டா சரியா வராது, ராமசாமி RAMEA போடாம RAA போட நல்லா இருப்ப, இப்படி எல்லாம் சொல்வதற்கு நியூமராலஜிங்கிற பேர்ல ஒரு வேலை நடந்துட்டு இருக்கிறது. இதை பார்த்து காப்பி அடிச்சு நம்ம என்ன பண்ணிவிட்டா, முஸ்லீம் ஆளுக்கு வந்து நம்மள அரபியில் இப்படி பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரபியில் உள்ள எழுத்து இருக்குல்ல, அலிப்பு பேண்ட் எழுத்து இருக்கு, அலிப்புனா ஏக்கு பதிலாக அலிப்பு, பிக்கு பதிலாக பேண்ட் சொல்லுவாங்க. இந்த அலிப்பு பேங்கிற அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் 1-2 நம்பர் கொடுக்க ஆரம்பிச்சான். இப்படி நம்பரை கொடுத்துட்டு என்ன பண்றான்னு கேட்டா, முஸ்லிம்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதா இருந்தாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி நாங்க ஆரம்பிக்கணும். இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அப்படின்னு அர்த்தம். சாப்பிட போறோம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சாப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, இதை சாப்பிடுவது அளவற்ற அருளாளனாக இருக்கிற, நிகரற்ற அன்புடையவனாக இருக்கிற அல்லாஹ்வுடைய பெயரால் சாப்பிடுகிறேன்னு அர்த்தம். குடிக்கும் போது இதை சொன்னா அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்கிறதுனா தண்ணி குடிக்கிற சொன்ன, அல்லாஹ்வுடைய பெயரால் குடிக்க அருந்துகிறேன் அர்த்தம், அல்லாஹ்வுடைய பெயரால் தூங்குகிறேன் அர்த்தம், அல்லாஹ்வுடைய பெயரால் எந்திரிக்கிறேன். அப்படி எந்த இடத்துல யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அர்த்தம் வந்துடும். சொல்லிட்டு நாங்க ஆரம்பிக்கணுங்க. இது என்ன பண்ணிட்டாங்க நம்ம இந்த ஆளுக்கு, இந்த பிஸ்மில்லான் ஒரு பிக்கு ஒரு நம்பரு, இஸ்ன்னு அதுக்கு ஒரு நம்பரு, மீண்டு வருதுல அதுக்கு ஒரு நம்பரு, இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு நம்பரை போட்டு கூட்டினா 786 வரும். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நம்பரை கொடுத்து, இந்த நம்பர் வந்து அல்லாஹ் கொடுத்தது இல்ல, நபிகள் நாயகம் கொடுத்தது இல்ல, இவனா இந்த நியமரலஜி பத்தி காப்பி அடிச்சது, இஸ்லாத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இவனா இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் நம்பரை கொடுத்துட்டு இவனா கூட்டி பாக்குறான், 786 வருது. இது ஷார்ட் ஹேண்ட் பிஸ்மில்லாவா இருக்கட்டும், பிஸ்மில்லாவை ஷார்ட் ஹேண்டா சொல்றது, அப்ப சுருக்கெழுத்து மாதிரி, அப்ப 786 போட்டா பிஸ்மில்லாவ 1000. இது சரியா வருமா? நம்ம சென்ஸ் அறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எழுத்துக்களை அதற்குரிய இடங்களில் பயன்படுத்த வேண்டும், எண்களை அதற்குரிய இடத்தில் பயன்படுத்த வேண்டும். நம்பரை பயன்படுத்த நம்பர் பயன்படுத்தணும். 786 ரொட்டி இருந்துச்சுன்னா 786 ரொட்டின்னு சொல்லலாம், அது அங்க பயன்படுத்தணும். 786 தலை இருந்துச்சுன்னு சொன்னா 786 தலைன்னு சொல்லலாம்.
ஒரு சொல்லுக்கு போய் நம்ம நம்பர கொடுத்து அதை போய் கூட்டி பார்த்துக்கிட்டு இப்படி சொல்லுவது அறிவுக்கு முதல் பொருந்துமா? ஒரு ஆளுக்கு வந்து அப்துல் காதர் பேர் இருக்கும், அதுக்கு கூட அப்படி கூட்டியா ஆ ஒண்ணு இப்ப ஒண்ணு நம்பரை கூட்டி பார்த்தோம்னா அது ஒரு 500 வரும். என்ன 500 சோமார்கள் ஒதுக்குவார் அவரு? அப்துல் காதர் என்பவருக்கு இது மாதிரி நம்பர் கொடுத்தா ஒரு 500 வரும் வைங்க, 500 ஒத்துக்குவாரா? என்ன ஜெயில் கைதியான்னு கேட்பாரு. என்ன கைதிக்கு மாதிரி நம்பர் கொடுக்கணும்னு கேட்பாரா இல்லையா? அப்ப அப்துல் காதர் பேர் ராமசாமின்னு இருக்குது, அதுக்கு ஒரு நம்பரை போட்டுட்டு என்ன 324 ஒத்துக்குவார் அவரு? அப்ப நம்ம நம்பர் போடுற இடத்துல நம்பர் போட்டுதான் ஒத்துக்கிறோமே தவிர வார்த்தையை சொல்ல வேண்டிய இடத்துல நம்பர் போட்டா யாருமே ஒத்துக்கிற மாட்டோம். அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம், உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இது சொல்றதுக்கு பதிலா இதெல்லாம் கூட்டி பார்த்து 316 இருக்கிறேன் நீ ஒத்துக்குறீங்களா? என்னடா 314 இருந்து கேப்பீங்க இல்லையா? அப்ப நம்பரை சொல்ற இடத்துல நம்பரை சொல்லுங்க, வார்த்தையை சொல்ற இடத்துல எத்தனை பேனா வச்சுக்கிறேன்னா 316 பேனா வச்சுக்கிறேன்னு சொல்லு. இது ஓகே, நம்பரை பத்தி கேள்வி வந்தா நம்பரை சொல்லு, வார்த்தையை பத்தி கேள்வி வந்தா வார்த்தையை சொல்லு. இந்த இடத்துல அதை பயன்படுத்துறது தப்பு, அந்த இடத்துல இதை பயன்படுத்துறது தப்பு. இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்றதுக்கு பதிலா 786ங்கிறாங்க. இது வந்து எந்த வகையிலும் பிஸ்மில்லாவா ஆகாது, இது எந்த வகையிலும் பிஸ்மில்லாவுடைய பவரை தராது. பிஸ்மில்லாங்கிறதுடைய கருத்து இதுக்குள்ள இல்ல. 786னா 700 8 10 6 1 அதான் அதுல இருக்கே தவிர அதுக்கு மேல பிஸ்மி இல்ல, அல்லாவும் இல்ல, ரஹ்மானும் இல்ல, அதுக்குள்ள ரஹீம் இல்ல, அளவற்ற அருளாளன் அதுக்குள்ள இல்ல, நிகரற்ற அன்புடையவன்கிறது அதுக்குள்ள இல்ல, அல்லாங்கிறது அதுக்குள்ள கிடையாது. இதெல்லாம் வந்து தப்பு, இது இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு. இதெல்லாம் முஸ்லிம்கள் தவிர்க்கணும். ஏதோ அந்த காலத்துல யாரோ சொல்லி வச்சது செய்யறாங்க. தமிழகத்திலையும் இந்தியாவிலையும் உள்ள முஸ்லீம் தான் அப்படி செய்யறாங்களே தவிர உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் யாரும் இதை அக்செப்ட் பண்றது இல்ல. இங்க உள்ள எவனோ கொளுத்தி போட்டா அப்படி பரவி போச்சு, அதான் காரணம். இன்றைய சூழ்நிலையில நம் இந்தியாவிலே இருக்கின்ற இந்து திருமண சட்டங்கள் ஆனாலும் சரி, அல்லது கல்வி சொத்துரிமை சட்டங்கள் ஆனாலும் சரி, மற்ற மத சட்டங்கள் ஆனாலும் சரி, பெண்களுக்கு ஒரு வகையான அநீதியை இழக்கக்கூடிய அளிக்கக்கூடிய சட்டங்களாகத்தான் உள்ளன. குறிப்பாக பார்ப்போமானால் சொத்துரிமை மாற்றச் சட்டம் பிரிவு 13 ஆனது, அதாவது பிறக்காத குழந்தைகளுக்கு கூட சொத்துரிமை வழங்க வழிவகை செய்கிறது. ஆனால் ஒரு பிறந்த ஒரு நம்மோடு உயிரோடு உயிரோடு இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சொத்துரிமை மறுக்கப்பட்டு வந்து பிறகு அது சொத்துரிமை வழங்கப்பட்டது. இப்படி அதாவது இப்படி பெண்களுக்கு மட்டும் ஒரு அநீதி இழைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்ன பார்ப்போமானால் கூட, இன்றைக்கு சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் பெற்ற அமைப்புகளான பாராளுமன்றம், சட்டமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் வழங்கக்கூடிய நீதிமன்றங்களிலே கூட பெண்களுக்கு சரியான ஒரு சமத்துவ உரிமை சரியான எண்ணிக்கையில இல்லாதது கூட இதற்கு ஒரு காரணம். சட்டங்கள் தான் இப்படி பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கின்றன என்று பார்த்தோமானாலும் கூட, இன்றைக்கு மதங்கள் கூட, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, நான் கடவுள் நம்பிக்கையற்றவன், மத நம்பிக்கையற்றவன், இப்படி மதங்கள் கூட பெண்களுக்கு அநீதி இழக்கின்றன என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையிலே பார்க்கிற பொழுது இஸ்லாம் மதத்திலே பெண்கள் மசூதியிலே சென்று தொழுவதற்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. எனவே நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்மை 10 மாதம் பெற்ற சகோதரிகள் அந்த மசூதியிலே சென்று இறைவனை வழிபடுவதற்கு, நான் இறை நம்பிக்கை அற்றவன் இருந்த போதிலும் அந்த சகோதர சகோதரிகளுக்கு தொழுவதற்கு உரிமை மறுக்கப்படுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி ஐயா அவர்கள் விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதாவது நம்ம அரசியல் சட்டங்களிலும் பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, மதங்களிலும் கூட அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி, அதுக்கு உதாரணமாக சொத்துரிமையையும், பெண்கள் முஸ்லீம் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதில்லை, வர அனுமதிக்கப்படுவதில்லை என்பதையும் சகோதரர் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதுல பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர்ற பிரச்சனை எடுத்துக்கொண்டால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்கிறது என்றால் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாம், ஆண்கள் வர வேண்டும், பெண்கள் வரலாம். இதுதான் இஸ்லாத்தினுடைய தீர்ப்பு. ஆண்கள் வந்து கண்டிப்பா வரணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் குழந்தை குட்டிகளை கவனிக்க வேண்டி இருக்கிறது, வந்துதான் ஆவணும்னு சொன்னால் அவர்களுக்கு சிரமமாகி போய்விடும் என்பதற்காக வரலாம், அவங்களை அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிகள் நாயகம் காலத்தில் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவங்க தொழுகையில பெண்களும் கலந்து கொள்வார்கள். நபிகள் நாயகமே சொல்வார்கள், எப்படி சொல்வார்கள்னா, நான் நீண்ட நேரம் தொழுகை நடத்துவதற்காக வந்து நிக்கிறேன், ஒரு தாய் குழந்தையோடு வந்து அந்த குழந்தை அழுகிற சத்தம் எனக்கு கேட்கிறது, அந்த தாயுடைய மனம் புண்படுமே என்பதற்காக நான் வேகமா முடிக்கிறேங்கிறாங்க.
அப்ப பெண்கள் வந்து பள்ளிக்கு வந்திருந்தா தான் இதை சொல்ல முடியும். பள்ளி வாசலுக்கு பெண்கள் வந்ததுனால தான் சொல்றாங்க. ஆம்பளைங்க தொழுதுறீங்க, பொம்பளைய குழந்தையோட வர்றாங்க, குழந்தை அழுகுது, குழந்தை அழுதா தாய் எப்படி பாதிக்கும்னு எனக்கு தெரியும். அதனால நீண்ட நேரம் தொழுகை நடத்த வந்த நான் சுருக்கமா நடத்தி முடிச்சிடுறேன். அந்த பெண்ணுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து, இதுதான் நபிகள் நாயகம் காலத்துடைய நடைமுறை. எந்த ஆண்களும் பெண்கள் பள்ளி வாசலுக்கு வர தடுக்காதீங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவை நபிகள் நாயகம் காலத்தில் இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் நபிகள் நாயகம் பிறந்த நாட்டில் அனுமதிக்கிறார்கள். சவுதியில வந்து நபிகள் நாயகம் காலத்திலும் பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள், இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தேதியிலும் கூட சவுதிக்கு போனா என்ன செய்யறாங்க, பெண்கள் வர்றாங்க. அதை விட பள்ளி வாசல்களை எல்லாம் நாங்கள் முதன்மை பள்ளி வாசலாக நினைக்கிறது மக்காவில் இருக்கிற பள்ளி வாசல். காபாவை சுற்றி இருக்கிற அந்த பள்ளி வாசல் இருக்கு பாருங்க, அதுதான் எங்கள் பள்ளி வாசல்ல முதல் இடத்தில் உள்ள பள்ளி வாசல். அந்த பள்ளி வாசலுக்கு ஹஜ் செய்வதற்காக முஸ்லிம் ஆண்களும் போகிறோம், முஸ்லிம் பெண்களும் போகிறோம். முஸ்லிம் பெண்கள் அந்த பள்ளியிலே தொழுகிறார்கள். எந்த பள்ளியில, நம்ம ஊர்ல நம்ம கட்டின பள்ளி இல்ல, மிகச்சிறந்த இறை தூதர்களால் கட்டப்பட்ட பள்ளி வாசல்லையே பெண்கள் வந்து அங்க தொழுகை நடத்துகிறார்கள். காபாவில நீங்கள் சவுதி சேனல் உங்க வீட்டுல வறுமையானால் அதை வச்சு பாருங்க. நபிகள் நாயகம் பிறந்த ஊர்ல நாங்கள் மிக உயர்வாக மதிக்கிற பள்ளி வாசல்லையே அனுமதிக்கிறார்கள். இதுல என்னன்னு கேட்டா, நம்ம நாட்டில தமிழகத்தில் உள்ள சில பிற்போக்குவாதிகள் இஸ்லாத்தை புரியாம அவங்களாக பெண்கள் வரக்கூடாது என்று நினைச்சிட்டாங்க, அதை வந்து தடை செஞ்சிட்டாங்க. நாங்கள் எங்களுடைய 25 வருஷ பிரச்சாரத்திற்கு பிறகு பல பள்ளி வாயில்கள், சென்னையில் எடுத்துக்கொண்டால் ஒரு 8-9 பள்ளி வாசல்கள் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டி அவர்களுக்கு புரிய வைத்து பெண்கள் வருவதற்கு ஏற்பாடு செய்து அதை மாற்றிக் கொண்டு வருகிறோம். இஸ்லாம் அதை தெளிவாக சொல்லுகிறது. தமிழகத்தில் உள்ள முஸ்லிம்கள் உதாரணமா அங்க அகல ஹதீஸ் ஒரு ஜமாத் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட 400 மேற்பட்ட பள்ளி வாசல் தமிழ்நாட்டில் இருக்கிறது, அதுல எல்லாம் பெண்கள் ஆல்ரெடி அனுமதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கேரளாவில் முஜாஹித் என்று ஒரு சீர்திருத்த பிரிவு இருக்கிறாங்க, அவங்க கையில 100 பள்ளி வாசல்கள் இருக்கிறது, அங்க எல்லாம் பெண்கள் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள். சென்னையில எங்கள் தலைமையகத்துல பள்ளி வாசல்ல பெண்கள் வந்து என்ன செய்யறாங்க, வந்து தொழுகிறாங்க, நாங்க அனுமதிக்கிறோம். அப்ப இஸ்லாம் அனுமதிக்குது, எங்க சமுதாயத்தில் உள்ளவங்க விளங்காம என்னத்தினாலே இப்படி ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க, அது தப்பு. அதே நேரத்தில் பெண்களுடைய சொத்துரிமை சம்பந்தமாக வந்து இஸ்லாம் அநியாயம் செஞ்சது போல ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்கிறது. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒருத்தனுக்கு ஒரு மகனும் மகளும் இருந்தால், அதாவது ஒருத்தனுக்கு வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையும் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருந்தால், சொத்தை பங்கு வைக்கும் பொழுது ஆணுக்கு 2 பங்கும், அதாவது மகனுக்கு 2 பங்கும், மகளுக்கு 1 பங்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும். 2 ஆம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருந்தால் 6 பங்கா பிரிச்சு ஆம்பளைக்கு நான் 2-2 கொடுத்துட்டு பொம்பளைக்கு 1-1 கொடுக்கணும். அதாவது ஒரு ஆணை வந்து 2 பொம்பளைக்கு சமமாக சுத்துரிமையில இஸ்லாம் கருதுகிறது. மகள் மகன் விஷயத்துல இது வந்து ஒரு அநீதி மாதிரி தெரியுது. என்னங்க பொம்பளைக்கு மட்டும் என்ன, ஒன்னு ரெண்டு பேரையும் அவர் தானே பெத்தாரு, ஆம்பளை பிள்ளைக்கு மட்டும் டபுள், பொம்பளை பிள்ளைக்கு 1 சொல்லி ஒரு க்வெஸ்சன் அந்த காலத்தில் எழுப்பப்படுகிறது. ஆனால் பொம்பளைகளுக்கு சொத்துரிமை இல்லைங்கிறது பல 1000 வருஷமாக உலகம் பூரா இருந்துச்சுங்க. முத முதல்ல இந்த உரிமையை கொடுத்தது இஸ்லாம் தான். இந்த பெண்களுக்கு சொத்துரிமைங்கிறத இப்பதான் வந்து கருணாநிதி போன பீரியட்ல தான் பெண்களுக்கு அந்த சொத்துரிமை சட்டத்தை அவர் கொண்டு வர்றார், சம உரிமைங்கிற சட்டத்தை கொண்டு வர்றார். அது மாதிரி வந்து நம்ம இந்தியாவில் அந்த சுதந்திரத்து நேரத்தில் தான் என்ன செய்யுது, சொத்துரிமை பெண்களுக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து ஒன்னு கணவனை சார்ந்திருக்கணும், இல்லாட்டி தகப்பனை சார்ந்திருக்கணும், அவங்க பேர்ல எந்த சொத்தும் வச்சுக்கிற கூடாது என்பதுதான் சட்டமா இருந்தது. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சொத்துரிமை 1400 வருஷத்துக்கு முன்னாடி கற்பனையே பண்ண முடியாது, அந்த காலத்திலே கொடுத்துருச்சு. ஆனா இந்த 2-1 அநியாயமா நியாயமா அதை நீங்க பார்க்கணும். ஆம்பளைக்கு 2 பொம்பளைக்கு 1 கணக்குன்னு பார்த்தா அநியாயமா தெரியும். பிராக்டிக்கலா நடைமுறையா சிந்திச்சு பார்த்தீங்க என்று சொன்னா இதுதான் நேர்மையான முடிவு என்று உங்க மனசாட்சி உங்க அறிவை ஏற்றுக்கொள்ளும். எப்படி, இப்ப ஒருத்தனுக்கு வந்து ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை 2 பிள்ளை இருக்குது. நம்ம சமூக அமைப்புல, உலகத்தினுடைய சமூக அமைப்புல எப்படியான குடும்ப அமைப்பு இருக்குன்னு கேட்டா, பொம்பளை பிள்ளை இன்னொருவருடைய வீட்டில் தான் போய் வாழ்வார். பொம்பளை பிள்ளை 1-2 விதி விலக வீட்டோட மாப்பிள்ள வச்சிருப்பாங்க, அதெல்லாம் கணக்குல ரேரா உள்ளதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிற கூடாது. பெரும்பாலும் உங்க மகள் உங்க தங்கச்சி உங்க வீட்டில் இருப்பாளா, வேற வீட்டுக்கு போயிருவாளா, வேற வீட்டுக்கு போயிருவா.
வேற வீட்டுல பிறந்த ஒரு பொண்ணு ஏமுண்டாட்டி வந்து எங்க வீட்டுல இருப்பான். அப்ப வந்து கணவன் சார்பு சமுதாயமாகத்தான் உலகத்துல எல்லாருமே இருக்கிறாங்க. கணவன் சார்பு சமுதாயம், கணவனை சார்ந்து போயிடுறாங்க. இப்ப எனக்கு எடுத்துக்கிறோம், எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா, சரி. இப்ப வந்து என் மகள் இங்க இருப்பா, வேற ஒருத்தன் வீட்டுக்கு போயிருவான். என் மகனும் தான் என் வீட்டுல இருப்பான். என்னுடைய முதுமை காலம் வந்துருச்சு, என்னுடைய தள்ளாத வயசு வருது. என்னுடைய தள்ளாத வயசுல நான் சம்பாதிக்க மாட்டேன், என்ன யார் கவனிப்பா, யாருடைய காசிலிருந்து எனக்கு செலவழிப்பா, மக செலவழிப்பாளா, மகனுக்கு பத்து காசு செலவு இல்ல, என்னை முழுசா சுமக்கிறது யாரு, எனக்கு நோயாயிருச்சு, என்னை ஆஸ்பத்திரியில கொண்டு போடுறது யாரு, என் மகன், எனக்கு செலவு பண்றது யாரு, என் மகன், எனக்கு சோறு போடுறது யாரு, என் மகன், என் மகன் எனக்கு என்ன பண்ணுவா, தகப்பனார்னு சொல்லி பர்மிஷன் கேட்டு வந்து பார்த்துட்டு போவான். மாமியா வீட்டுல எங்க தகப்பனாரை பார்த்துட்டு வர்றேன்னு சொல்லி பார்வையாளர் வந்துட்டு போவா. வரும்போது வந்து ஒரு ஹால் லிஸ்ட் பாட்டில் வாய் ஒண்ணா தந்துட்டு அத்தாவா வச்சிட்டு போகன்னு சொல்லுவான். என்னைய சுமக்கிறது யார், சமூகத்தில் ஒருவன் தள்ளாத அவனுடைய சொத்தை பத்தி தானே பேசுறோம், ஒருவனுடைய சொத்தை பத்தி பேசுறீங்க. அவனுடைய தள்ளாத வயதில் யார் சுமக்கிறார்களோ அவர்களுக்கும் சுமக்காதவர்களுக்கும் சமமா கொடுத்தால் என்ன ஏற்படும் தெரியுமா, தகப்பனை கவனிக்காம விரட்டி விடுறது ஏற்படுது. இந்த சமச்சட்டம் வந்த பிறகு, ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் சமச்சொத்துன்னு வந்த பிறகு, உன் சொத்தை ரெண்டு பேரும் தான் எடுக்க போறோம், அவ சுமக்கவே மாட்டோம், நாங்க சுமக்கணுமோ, உங்க சொத்தையும் தாண்டி செலவழி தெருவில் நிக்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பனை கவனிக்க மாட்டேங்கிறான். எப்ப அப்பனை கவனிப்பான், தங்கச்சியோட எனக்கு கூட இருக்குல்ல, தங்கச்சிக்கு 2 லட்சம் ரூபாய், எனக்கு 4 லட்சம் ரூபாய் இருக்குதுல, அப்ப நான் தானே சுமக்கணும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் தகப்பனை புள்ள சுமக்கிறான். அப்ப அதை சுமக்கவே மாட்டாள், இவனை சுமக்கவே மாட்டாள் என்கும் பொழுது ஆம்பளை பொம்புளைங்கிற பேரத்தை நீங்க பாக்குறாங்க. இதுல யார் அவனை சுமக்கிறா, யார் சுமக்காம இருக்கிறா, அதை நீங்க பார்க்கணும். அந்த அடிப்படையில் சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா ஆம்பளைக்குத்தான் அந்த சொத்துக்கள் அதிகமாக கிடைக்க வேண்டி இருக்கிறது. ஆம்பளை புள்ள தான் தகப்பனை சுமப்பான். 4 ஆம்பளை புள்ள ஒரு பொம்பளை புள்ள இருந்தால் கூட அந்த 4 பேர் தான் பங்கு போடுவானே தவிர, நீ 3 பங்கு போடுற பிள்ளைகள் இருக்கிறாங்க, நான் தான் சுமத்தேன்னு போட்டி போடுற பிள்ளைங்க இருக்கிறான். சண்டை வந்து பங்கு போட்ட கூட எப்படி போடுவான், பொம்பளை பிள்ளைய மைனஸ் பண்ணிவிட்டு நீ மூணு மாசம் நாலு ஆம்பளை பிள்ளைய பங்கு போட்டுக்கிறான், பொம்பளை பிள்ளைக்கு 3 மாசம் கொடுப்பானே, கொடுத்த அந்த வீட்டுல ஒத்துக்குவாங்களா, நான் கேட்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவ அப்ப நாங்க கூட்டிக்கிட்டு போனா கூட அந்த மாமியாக்கார இவனை வச்சுக்கிடுவாளா, இவளே இன்னொரு தன் வீட்டுல வாழ்றான், என்னதான் பொண்ணாட்டின் உரிமை இருந்தா கூட அவளுக்கு தான் அந்த உரிமையை கொடுப்பாங்க. உங்க அப்பனை உனக்கு வச்சுக்கிருவியா, உங்க ஆத்தாவை அதையும் நாங்க சுமக்கணுமா அப்படின்னு கேட்டா இவங்க இது என்ன. அப்ப நம்ம சிந்திச்சு பார்க்கணும், அறிவுபூர்வமா சிந்திக்கணும். ஒரு தகப்பனால் மகன் கவனிக்கப்படக்கூடிய நிலைமை இருக்கணும், நான் ஏன்டா கவனிக்கணும் அப்படிங்கிற என்ன வரக்கூடாது இருந்தால் ஆம்பளை பிள்ளைக்கு 2 பொம்பளை பிள்ளைக்கு 1 என்பதுதான் அறிவுபூர்வமான நேர். அந்த 1 பிள்ளைக்கு செலவழி அப்பனுக்கு செலவழிச்சிருவான் பெரும்பாலும், அதை பார்க்கணும். இரண்டாவதாக அந்த சொத்துக்களை பெருக்கிறவருக்கு, என் சொத்து 10 லட்சத்தில் நான் ஆரம்பிக்கிற ஒரு நிறுவனம் 1 கோடிக்கு வருது என்றால் அதுல வந்து என் மகன் அதுக்கு பங்களிச்சிருப்பான, தவிர சமூகத்தில் என் மகள் பங்களிக்க மாட்டான், கல்யாணம் பண்ணி அவாட்டு போயிடுவான். இந்த சொத்தை பெருக்கி தான் நான் செத்த பிறகு சொத்தை பங்கு வைக்குவோம். நான் ஒரு 25 வயசுல என் சொத்தை ஆரம்பிக்கிறேன், என் மகன் வந்து என் 40 வயசுல என்னோட சேர்ந்து உட்கார்ந்து தொழில டெவலப் பண்ணுவான், என் மக உன்னொரு வீட்டில் போய் வாழ்ந்துட்டே இருப்பா. இந்த 10 லட்சம் 20 லட்சமாக 30 லட்சமாக 40 லட்சமா ஆகுது என்று சொன்னா அதை பெருக்குவதில் ஆம்பளை பிள்ளைதான் தகப்பனுக்கு துணை செய்வானே தவிர பொம்பளை பிள்ளை வந்து இன்னொரு வீட்டில் போய் அந்த வீட்டினுடைய வளர்ச்சிக்கு தான் துணை செய்வார். சொத்தை பெருக்கிறதுல யார் முன்னிலை வகித்தார் என்று பார்த்தீர்களே, ஆனால் பெருக்கிறவனுக்கும் அதே பங்கு, பெருக்காதவங்களுக்கும் அதே பங்கு என்பது நேர்மையான பங்கீடா இருக்குமா, நேர்மையான பங்கீடா இருக்கு. அதனால ஆம்பளைக்கு 2 இஸ்லாம் சொல்லக்கூடிய எல்லாமே ரொம்ப என்ன நீங்க சிந்திச்சு பார்த்தாலும் குறை சொல்ல முடியாதுங்க, அறிவுபூர்வமா தான் இருக்கும், அதை நீங்க பார்க்கணும். அது போக இந்த கல்யாணம் காட்சின்னு வருதுன்னு வைங்க, அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இவனுக்கு என்ன, இவனுக்கு கல்யாணம் பண்ணா ஒண்ணுமே கொடுக்க மாட்டாங்க. பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணுனா அவங்களுக்கு 50 பவுன் நகை, கிலோ கணக்கு நகைலாம் இருக்குது எங்க சமுதாயத்தில். ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறா இருந்தா 1 கிலோ நகை 2 கிலோ நகை, அது கார் என்ன, அது என்ன, இது என்னன்னு சொல்லிட்டு அதுலயே இந்த சொத்துல பங்கு கிடைக்குமே,
அதுக்கு ஈக்குவல் அங்காரம் கொடுத்துறான். ஆம்பளை பிள்ளைக்கு அது மாதிரிலாம் கிடையாது. அதெல்லாம் கவனிச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஆணுக்கு ரெண்டும் பெண்ணுக்கு ஒன்று என்பதுதான் இந்த விஷயத்தில். இது ஆண் பெண் பேரன்று கிடையாது, சமூக அமைப்பில் அது அந்த சரியான பங்கீடு. ஒரு சொத்தை வளர்க்கிறதுக்கு யார் பாடுபடுறானோ, ஒருத்தருடைய தள்ளாத வயதில் யார் வந்து உதவிக்கு நிற்கிறானோ அவனையும் உதவிக்கு நிற்காதவர்களையும் சமநிலை நிறுத்துவது என்பது அது அதுதான் அநீதியே தவிர, இந்த ரெண்டுக்கு ஒன்று என்ற பங்கு தான் அறிவுபூர்வமானது, அதுதான் நேர்மையானது. நீங்கள் சம பங்குன்னு கொண்டு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்க, முதியோர்கள் இல்லம் பெருகும். பெத்த புள்ள அப்பனை கவனிக்கமா, நான் கவனிக்கணும், உனக்கு 2 லட்சம் எனக்கு 2 லட்சம் இப்போ மோட்டு போயிரு என்று சொல்லி தெருவில் விரட்டினால் முதியோர் இல்லம் பெருகுமே தவிர தகப்பனை கவனிக்கிற மகன்கள் இருக்க மாட்டார்கள். அதனால வந்து சமத்துவம் இருக்குது, எல்லாத்திலையும் சமத்துவம் சமத்துவம், அநியாயத்தை எல்லாம் சமத்துவ பூர்வ போத்து நியாயப்படுத்தக்கூடாது. நியாயங்கள் பேசுற இடங்கள் சமத்துவம் இருக்கிறது. அதுக்காண்டி எல்லாத்திலையும் சொல்லி அநியாயத்துக்கு இந்த பூர்வை போத்தினால் பெரிய பின்விளைவு ஏற்படும். அதனால இஸ்லாத்தில் இருக்கிற இந்த பங்கை நீங்கள் குறை சொல்ல முடியாது. ரெண்டுக்கு ஒண்ணுங்கிறது தப்லீக் ஜமாத் என்று 10 நாள் 20 நாள் அதற்கு மேலும் செல்கிறார்கள். அவர்கள் போகிறவர்கள் என்ன தகுதியாக இருக்க வேண்டும், எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், இதை தாங்கள் விளக்கம் கூற வேண்டும். அதாவது முஸ்லீம்கள்ல ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் தப்லீக் ஜமாத் என்று ஒரு ஜமாத்து உருவாக்கப்பட்டது. ஒரு 50 வருஷத்துக்கு முந்தையது கிடையாது, நமக்கு தெரிஞ்சு உண்டாக்கப்பட்ட ஒரு ஜமாத், ஒரு அமைப்பு. அவங்க எதுக்கு அந்த இயக்கத்தை உருவாக்குறாங்கன்னு கேட்டா, முஸ்லிம்கள் வந்து பள்ளிவாசலுக்கு வராம தொழுவாம இருக்கிறாங்க, அவங்கள தொழுகையாளியா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, வீடு வீடா போய் வாங்க பள்ளிவாசலுக்கு வாங்க தொழுவாங்க, தொழுக நம்ம கடமை, தொழுதாத்தான் நமக்கு இறையச்சம் வரும் அப்படின்னு சொல்வதற்காக வேண்டி தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பிரயாணம் பண்ணக்கூடிய ஒரு ஜமாத் தான் தப்லீக் ஜமாத் என்று ஆரம்பித்தார்கள் நல்ல நோக்கத்தில். ஆனால் பிற்காலத்தில் அதில் நிறைய தவறுகள்லாம் வந்து சேர்ந்துருச்சு. தொழுகைக்காக ஆரம்பத்தில் நல்ல நோக்கத்திற்கு அழைத்தாலும் பின்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, அந்த தனி நபர்களை கடவுள் நிலைக்கு ஒசத்துவது, அவங்க வந்து ஒரு புஸ்தகம் எழுதி வச்சுக்கிறாங்க அதைத்தான் எல்லாரும் படிக்கணும்னு சட்டம் போடுவது, அந்த புஸ்தகத்தில் வந்து நிறைய மார்க்கத்துக்கு விரோதமான கருத்துக்கள்லாம் கதைகள்லாம் இருக்கிறது, அதை உட்காந்து பள்ளிவாசல்ல படிக்கணும் என்பது. அது மாதிரி அந்த அதனுடைய தலைவராக இருக்கிறாரு பாருங்க, அவர் போய் பார்க்கிறதையே பாக்கியம் நினைக்கிறது, அவருடைய பிரார்த்தனைக்கு எல்லாரும் வாங்கன்னு கூப்பிடுறது, இது மாதிரியான சில தவறுகள் அவர்கள்ட்ட இருக்கிறது. அது போக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி இறைவன் சிரமப்படுத்த மாட்டான். ஒட்டகத்தை கட்டி போட்டுதான் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு மாற்றமா என்ன செய்வாங்கன்னு கேட்டா, நான் ஒரு கடை வச்சிருப்பேன், ஒரு பெட்டி கடை, நான் மட்டும்தான் அதுல இருப்பேன், துணைக்கு கூட ஆள் இருக்காது, என்னை வந்து கூப்பிடுவாங்க ஒரு 10 நாளைக்கு வாங்க, எதுக்கு நம்ம எல்லாரும் கூப்பிடுவோமாங்க, கடையில் ஆள் இல்லைங்க நீங்க வாங்க நல்லா பாத்துக்கிடுவான். இது இஸ்லாத்துல கிடையாது. அவன் தொழிலையும் பார்க்கணும், பொண்டாட்டையும் கவனிக்கணும், பிள்ளையும் கவனிக்கணும், இதெல்லாம் நீ போட்டுட்டு வா எல்லாம் பாத்துக்குவாங்க. அப்ப இப்படி ஒரு சித்தாந்தம் இஸ்லாத்துல கிடையாது. நான் போட்டுட்டு போயிருவேன்னா கடை எவனா எடுத்துட்டு போயிருவான், கடைசியில் வந்து நான் வந்து தெருத்துல சுத்த வேண்டிய நிலைமை. இப்படி நிறைய பேர் நான் வாழ்க்கையில பாத்துருக்கிறேன். அப்ப இஸ்லாம் வந்து எப்படி இறைவனை நம்ப சொல்கிறதோ அதுக்கு மாற்றமாக கம்பல் பண்ணி நோன்பு கூட சக்தி இல்லாட்டி வைக்க தேவையில்லைன்னு இஸ்லாம் சொல்லுது, தொழுகையை கூட நிக்க முடியாது உட்கார்ந்துருக்க இஸ்லாம் சொல்லுகிறது. இவங்க வாங்க 10 நாளைக்கு வெளியூருக்கு போயிட்டு வருவோம், எதுக்கு தொழுகைக்கு கூப்பிடுவோம், நல்லதுதான், யார கூப்பிடுனு 10 வேலைக்காரன் வச்சுக்கிறான், நல்ல நேர்மையான மேனேஜர் வச்சிருக்கிறான், இவன் 10 நாளைக்கு போனா கூட தொழில் பாதிக்காது, அப்படி கூப்பிடாம வாங்க எல்லாம் பாத்துக்கிறோம், வாங்க எல்லாம் பாத்துக்கிறான் சொல்லி கடைசியில பொண்டாட்டி புள்ளையெல்லாம் சந்தில விட்டுபிட்டு கவனிக்காம இது ஒரு போதை மாதிரி ஆக்கி, இதே வேலையா 300 நாள் சுத்துறாளுக்கெல்லாம் எனக்கு தெரியும், இதே வேலை அங்கிருந்து வந்து இறங்கி மர 10 நாள் மர 40 நாள் மர 50 நாள் கொண்டாட்டி பிள்ளைகள் சீரழிஞ்சு போவோம், கவனிக்க மாட்டார். இப்படி ஒரு போதை தரக்கூடிய ஒரு நிலைமை எல்லையற்று போறது வந்து இஸ்லாத்துல கிடையாது. அதை ஒரு நெறிப்படுத்தினால் ஒரு நல்ல இயக்கம், நல்ல நோக்கத்திற்கு தூக்கப்பட்டு நல்ல தவறான ஒரு அடிப்படையில போய்கொண்டிருக்கிறது, அதை சரிப்படுத்தணும். என் பேர் தன்ராஜன், நான் லால்டி தாலுகால வரேன். கபர் வேதனை யார் யாருக்கு, எரித்தாலும் வேதனை உண்டா? அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, அதாவது இஸ்லாத்துல எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, மனிதன் இறந்துடுறான், இறந்த உடனே அவனை கொண்டு போய் புதைச்சிடுறோம், புதைச்ச உடனே உலகமெல்லாம் அழியும் பாருங்க, அது வரைக்கும் அதுக்குள்ளதான் அவன் இருக்கான். எங்க நம்பிக்கைப்படி உலகத்தை எல்லாம் அழிச்ச பிறகு கடவுள் திரும்ப எல்லாரையும் உயிராக்குவார்,
அப்ப எல்லாரும் அவங்களுடைய நன்மை தீமைக்கு உரிய தண்டனை பரிசை பெறுவார்கள். அது நியாய தீர்ப்பினால் நம்புறோம். அதுவரைக்கும் இந்த மண்ணறையில புதைக்கப்படுறாங்க இல்லையா, அவங்களுடைய ஆத்மாக்களுக்கு வந்து ஒரு வேதனையோ அவருக்கு இன்பமோ கிடைத்துக் கொண்டே இருக்கும். இது வந்து கபருன்னு நாங்க சொல்லுவோம், கபருடைய வேதனைன்னு அவர் சொன்னார். கபருன்னா புதைகுழி, முஸ்லிம் அல்லாத மக்கள் புரிஞ்சுக்கிறதா இருந்தா புதைகுழி, அடக்கஸ்தலம். இந்த புதைகுழிக்குள் வைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு வேதனை இருக்கிறது. கெட்டவனா இருந்தா வேதனை இருக்கிறது, நல்லவனா இருந்தா இன்பம் இருக்குன்னு சொல்றீங்கள. எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு அவன் எப்படி, அவனுக்கு எப்படி வேதனைன்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு கேட்டா, ஒரு புதைச்சா சரி, புதைக்கிறதுக்கு பதிலா எரிச்சு சாம்பலாக்கி கடல்ல கலந்து விட்டாங்க, அல்லது அவனை சிங்கம் புலி சாப்பிட்டு பிடிச்சி, இப்ப அவனுக்கு வந்து அது அந்த கபர் வேதனை என்பது உண்டா இல்லையா அவங்க நம்பிக்கைப்படி அப்படின்னு கேட்கிறாரு. அதனால இந்த புதைகுழியில் வேதனை என்பதை சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். புதைகுழியில் வேதனை என்று சொன்னா இந்த உடம்புக்கு வேதனை செய்யப்படுதுன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க புதைச்ச அளவு தோண்டி பாருங்க, ஒண்ணுமே இருக்காது, எலும்பு தான் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் சென்று தோண்டி பாருங்க, அது கூட இருக்காது. அப்ப நமக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, உள்ளுக்கு ஒண்ணும் இல்லை. புதைகுழி என்பது ஒரு அடையாளம் தான். வேதனை என்பது இறைவன் வந்து நம்முடைய உயிரை கைப்பற்றுகிறான் இல்லையா, அதை ஒரு உலகத்தில் வைத்து அந்த இடத்தில் வைத்துதான் வேதனை செய்கிறான். இது ஒரு சிம்பாலிக்கா ஒரு அடையாளம். இந்த இடத்துல புதைச்சதுனால இது ஒரு அடையாளமா சொல்லிக்கிட்டு இருக்கமே தவிர, அதுக்குள்ள நீங்க தோண்டி பாத்தீங்கன்னா ஒரு வேதனை நடக்காது. ஒருத்தனை புதைச்ச இடத்துல பத்து பேரை புதைக்குவாங்க. சின்ன இடம் தான் அடக்கஸ்தலம் வச்சிருப்பாங்க பள்ளிவாசல்ல, ஒரு ஆளை புதைச்சிருவாங்க, ஒரு ரெண்டு வருஷம் ஆயிரும் அந்த இடத்துல வேற ஒரு ஆளை புதைப்பாங்க, இன்னும் ரெண்டு வருஷம் போடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம போன உடனே ரவுண்ட் அப்படி வந்துகிட்டே இருக்கும், ஒன்னு ரெண்டு புதைச்சிட்டு இது முடிஞ்சு அங்க போயிருவாங்க, மறு அப்படியே வந்துகிட்டு இருக்கும். அம்புட்டு பிறகு புதைக்கிறதுல பெரிய இடம் சின்னமாகிட்டே போயிடும். அந்த மண்ணு சாப்பிடுற காரணத்தினால கொஞ்ச நாள் சென்ற பிறகு ஒரு இடத்துல பத்து பேர் புதைக்குவாங்க, அதுக்குள்ள பத்து பேர் வேலை செய்யப்படுவாங்க அர்த்தம் அப்படி கிடையாது. அந்த உயிர்களை கடவுள் ஒரு தனக்கே உரிய ஒரு உலகத்தில் வைத்து நல்லவர் கெட்டவருக்கு ஏற்ப நன்மை தண்டனையோ இன்பத்தையோ கொடுப்பாரு, அதுதான் கபர் வேதனைங்கிறோம். இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா எரிச்சவருக்கும் அது உண்டு. எரிக்கப்பட்டாலும் உயிரை கடவுள் எடுத்துட்டு போயிடுவாரு. சிங்கம் புலி சாப்பிட்டுருச்சா, சாப்பிட்டது உடலத்தனை சாப்பிட்டுச்சு, உயிரை கடவுள் எடுத்துட்டு போயிடுறாரு, அதுக்கு உண்டு. அதனால எல்லாருக்குமே அது உண்டுங்கிறதுனால இதை புரிந்து கொள்வது எப்படின்னு கேட்டா, அந்த ஆன்மாவுக்கு தான் கடவுள் அதை கொடுக்கிறாரு. இந்த பாடிக்கு அல்ல, பாடி தான் எரிஞ்சு போயிடுத, பாடி தான் அழிஞ்சு போயிடுத, அதுக்கு இல்ல. இதை புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் இருக்காது.